கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை மிக சமீபம். கடைசி மணி துளிகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரவிலே திருடனை போல வருவேன் என்ற கர்த்தருடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது. திருடன் எந்த நேரத்தில் வருவான் என்பதை நாம் அறியாதிருக்கிறது போலவே கர்த்தருடைய வருகையையும் நாம் கணிக்க முடியாது. இதை குறித்து பலவிதமான கட்டுக்கதைகளும் கள்ள உபதேசங்களும் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருப்பதை தினமும் பார்க்கிறோம். அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று இயேசு தம் வருகை குறித்து தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறார். எனவே கட்டுக்கதைகளுக்கு நாம் செவி சாய்க்காமல் வேதத்தை சரியான முறையில் படித்து தியானிக்க வேண்டும். வேதத்தை குறித்த சரியான அறிவு இல்லாததினால்தான் எல்லோருடைய வார்த்தைகளையும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். வேதமே நமக்கு ஆதாரம். அதில் இல்லாத எதையுமே நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆயிரக்கணக்கான தேவ ஊழியர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தினமும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். பவுல் சொல்வதை போல எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து அதிலே நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நாம் விலகுவோம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. கடைசி காலங்கள் மிகவும் கொடியதாய் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனை அறியாதவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே பிசாசு வஞ்சிப்பான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறபடி மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.